வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, காளி வசியம். இது வாழை முறை குழந்தை போல வந்து பாவித்து நம்மள்ட்ட பேசக்கூடிய ஒரு வாழை முறை. இது இலங்கையில் உள்ள ஓலைச்சுவடிகள்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மந்திரம். ரொம்ப எளிமையான ஒரு யந்திரம் கீழே கொடுத்துருப்போம் பாருங்கள். இந்த யந்திரத்தை எழுதி அதை சாப நிறுத்தி பண்ணிங்க, அதுக்கு ஒரு சின்ன படையல் போட்டுங்க, உங்களால் முடிஞ்ச அளவு போட்டுங்க. வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அவுள் பொறிக்கல்ல இதெல்லாம் வச்சு நல்ல தலைவாழை இலை விரித்து அதில் வச்சு இந்த ஒரு படையல் போட்டு இந்த யந்திரத்தை சாபநிவர்த்தி பண்ணி வச்சிங்க. இந்த காளி மந்திரம் உங்களுடைய எதிரிகளே இல்லாமல் செய்யும். உங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு வரும். குழந்தை போல வந்து உங்களுக்கு பேசும் தன்மை உள்ளது. இதை இப்போ நீங்கள் பயன்படுத்தும் போது சைவ படையல் வைத்து வழிபடுறது நல்லது. ஏன்னா மாந்திரிகத்தின் மூலமே காளி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அசைவ படையல் எதையுமே கொடுக்காதீங்க. சைவ படையல் எலுமிச்சங்கனி கண்டிப்பாக இருக்கணும். இதில் எலுமிச்சங்கனி வச்சிங்க. பன்னீர் ரோஜா பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பன்னீர் ரோஜா பூ வந்து காளிக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ரகசியம்னே கூட சொல்லுவாங்க, யாரும் பன்னீர் ரோஸ் வைக்க மாட்டாங்க. செவ்வர்லி வைக்கலாம், செவ்வர்லி எல்லா இடத்துலையும் போடுவாங்க. அதில் நல்ல சிகப்பு கலராக உள்ள செவ்வர்லி நீங்கள் பூஜைக்கு வச்சிங்க. நான் இப்போ இந்த மந்திரத்தை படித்து காட்டுறேன் பாருங்கள். ஓம் காளி அகார சக்தி, உகார சக்தி, மகார சக்தி, சிகார சக்தி, சிதம்பர சக்தி, நான் நினைத்த மைந்தனை காக்க வா. நீ காளி மகிஷாசுரனை வதைத்த காளி, மாயத்தங்கையன் பத்திரகாளி, உன்னை நான் வணங்குகிறேன். என்னை காக்க ஓடிவா, தேரேறி ஓடிவா, வெண்சாவல் கூவ ஓடிவா. அங்கிச சக்தி உன் வெண்சடை பறக்க, என் நாவில் நின்று திருநடனம் புரியவே சுவாகா. இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது உங்களுக்கு வாக்கு வன்மை அதிகமாகும். நீங்கள் கொடுக்குற வாக்கு பலிக்கும், வாக்கு பலித்தம் உண்டாகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு பன்னீர் ரோஜா பூ கண்டிப்பாக வச்சே ஆகணும். 48 நாள் பூஜை பண்ணும். தனி அறையில் இருந்து பூஜை பண்ணுறது நல்லது. ஆமாம், எல்லோரும் பயன்படுத்துகிற அறையில் ஹாலில் இந்த மாதிரி இடத்துல பண்ண வேணாம். சரியான முறையில் குருவிட்டேந்து உபாசனை பெற்று பண்ணுறது இன்னும் சிறப்பாக அமையும். நண்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.